அறிவு சிறப்பறிவாக மாற என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அப்ப மாசற்ற தேகம், மாசற்ற தேகத்தில் அறிவு மாசற்று இருக்கு, மாசற்ற தேகத்தில் உயிர் மாசற்று இருக்கு, மாசற்ற உயிர் மாசற்ற அறிவாக இருக்கு. அப்ப அறிவு சிறப்பறிவாக மாறும். அப்ப அந்த அறிவு மங்குது, அறிவு மங்குவதற்கு காரணம் உடம்பால் வந்த குற்றம். அறிவு மங்கிவிட்டது, ஆன்மா மங்கியது, ஆன்மா மங்கியதால் அறிவு மங்கியது, அறிவு மங்கியதால் குற்றம் எது நன்மை எது தெரியவில்லை. அறிவு அறிவு என்று அரற்றும் உலகம் அறிவு அறியாமை யாரும் அறியார். அறிவு அறியாமை கடந்தறிவானால் அறிவும் அறியாமை, அறிவும் அறியாமை கடந்து போக வேண்டும். அப்போ கடப்பது எது? கடக்க வேண்டும் அதை, அது சாதாரண விஷயம் இல்லை, அதை கடந்து போக வேண்டும். அறிவும் இங்கே இல்லை, அறியாமையும் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்து விட்டால் அங்கு அறிவுக்கு வேலை இல்லை. எல்லாவற்றையும் அறிந்ததுனால் அங்கு அறியாமல் இருக்க முடியாது. அறியாமைக்கு காரணம் பெண்ணா ஆணா, காமமா பசியா உணவா இயற்கையா, புரியவில்லை. அப்போ அந்த அறியாமை எப்படி வந்தது? உலகம் தோன்றும் போதே அறிவும் அறியாமை தோன்றி வந்தது. உடம்பு உலக மனிதவர்க்கும் தோன்றும் போதே இரண்டும் சேர்ந்து தான் தோன்றும். ஏன் கடவுள் எப்படி வஞ்சிக்க வேணும்னா, இல்லை இல்லை, கடவுள் வஞ்சிக்கவில்லை. இந்த உடம்புக்கு அறியாமை இருக்கத்தான் செய்யும், அறிவு இருக்கத்தான் செய்யும். அறியாமையும் அறிவு இருக்கத்தான் செய்யும். அதை தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடம்பு துணை கொண்டு அறியாமையை உண்டு பண்ண காம தேகத்தை நீக்கிவிடுகிறார்கள். அறியாமை உண்டு பண்ணக்கூடிய காம தேகத்தை நீக்கிவிடுகிறார்கள். காமதேகம் நீங்கிவிட்டால் அறியாமை இல்லை. காமதேகம் நீங்கிவிட்டால் உயிர் மாசற்றது. காமதேகம் நீங்கிவிட்டால் அறிவு சிறப்பறி வந்தது. காமதேகம் நீங்கிவிட்டால் இனி பிறவி இல்லை. காமதேகம் நீங்கிவிட்டால் அங்கு கோபம் இல்லை. காமதேகம் நீங்கிவிட்டால் அங்கு லோபித்தனம் இருக்க முடியாது. காமதேகம் நீங்கிவிட்டால் யானென்று மதம் இருக்க முடியாது. ஆக பொருள்கூடாதன்மை காமதேகம் என்ன செய்யும்? பொருளாதாரத்தை இருக பிடித்து கொள்ள வேண்டும். எப்படியும் செல்வநிலை பெருக்க வேண்டும். நம்ம சீமனாகும் நினைப்பான், உயிர் நினைக்கும் இந்த உடம்பு தாங்கியிருக்க நீ இது போன்ற நினைப்பு வைத்திருக்க, உயிர் பேச தெரியாதல்லவா. இந்த காமதேகம் என்ன செய்யும்? நிலையில்லாத பொருளை நிலையென்று எண்ணும். நிலையில்லாத ஒன்றை நிலையென்று எண்ணுவதற்கு காரணம் உயிரா உடம்பா அறிவா அறியாமையான. நிலையில்லாத பொருளை நிலையென்று எண்ணுகின்ற மயக்கத்தை உண்டு பண்ணுவது தான் அறியாமை, அது காமதேகம். அப்போ காமதேகம் உடம்பால் வந்த குற்றம். அப்போ உடம்பு குற்றமானதா? இல்லை, உடம்பு நியாயம், நல்ல உடம்பு தான். புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? உடம்பு துணை கொண்டு அறியாமை நீக்கி விடுவார்கள். அறியாமை எப்படி நீங்கும்? தேகம் நீங்காமல் அறியாமல் நீங்காது. என்னைய போட்டு சிக்கல் பண்ணிட்டு இருக்கேன்னா, சிக்கல் இல்லை, இது இப்படிதான், இதுதான் துறை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.